நம்ம வாழ்க்கையில் தனிமை அப்படிங்கிறத எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போங்க. இந்த தனிமையை ஃபேஸ் பண்ணும்போது எப்பயுமே நமக்கு என்ன ஃபீலிங் இருக்கும்னா, நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, நம்ம வாழ்க்கை ரொம்ப வெறுமையாக இருக்குது, நம்ம போயிட்டுருக்க பாதை கூட சரியா இல்லையான்னு சொல்கிறதுக்கு கூட யாரும் இல்லை. அப்படி கேட்டாலும் சொல்கிறவங்க எதுவும் நமக்கு நல்லதாகணும் அப்படின்றதுக்கெலாம் சொல்கிறதில்ல. அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதுக்கு மேலே தான் நம்மளோட பெட்டர் அப்படின்றத காமிச்சிக்கிறதுக்காகவும் ஏதோ ஒன்றதை சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது, எல்லாருக்கும் இருக்க மாதிரி வாழ்க்கையும் எனக்கு ஈஸியாக இல்லை, இந்த வாழ்க்கை என்னைக்காவது ஒரு நாளாவது பெட்டர் ஆகுமா, வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம் ஆனால் பிரச்சனையே வாழ்க்கையாக இருக்கே, இந்த மாதிரியான யோசனைகள் நம்ம எல்லாருக்கும் வந்துக்கிட்டே இருக்குங்க. இது நிறைய நேரத்தில் எப்போ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தான் ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் நடந்தது அப்படின்னு உடனே இந்த மாதிரியான யோசனை ஏற்படுவதற்கு ஏற்றா மாதிரியான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் நம்ம எப்பயுமே ஒரே ஒரு சின்ன இடத்துல நின்றுக்கிட்டு நமக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்குதாங்க ஆக்சுவலாக பெரிய பிரச்சனை. இந்த எம்பத்தின்னு சொல்லுவோம் இல்லைங்களேன், நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத அது அப்படியே பார்க்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கூட இருக்கவங்க, நமக்கு முந்தியவங்க, நமக்கு சின்ன பசங்க, ஏன் நமக்கு மூணு தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவங்க, அதுக்கும் முன்னாடி போனோம்னா 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க, எல்லாருக்குமே இதே மாதிரியான ஃபீலிங்ஸ் தான் இருந்திருக்குன்றதுதான் முக்கியமான விஷயம். இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் மனிதர்கள் வந்து எக்ஸ்ட்ராடினரியான விஷயங்களை அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எங்கிருந்தோ ஆரம்பித்த நம்ம இன்னைக்கு தலைக்கு மேலே கூரை, 4 வேளை சோறு, எல்லாத்துக்கும் வந்து ஒரு வழியை ஏற்படுத்திருக்கோம் இல்லைங்களா. அது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, மரணன்றதை தள்ளி போடுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் நம்ம செஞ்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ மனிதர்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாண்டி வாழ முடியுன்றதை மனிதர்கள் எப்பயுமே ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதை ஆழ்ந்து படிக்கணும்னு நிறைய மனிதர்கள் யோசிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நினைத்த ஒரு கூட்டம் ஆஃப் மனிதர்கள், ஸ்டாயிக்ஸ்ன்னு சொல்கிற இந்த மனிதர்கள், கிரீஸில் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு வந்த இந்த மனிதர்கள் விட்டுட்டு போன குறிப்புகள் தான் இந்த ஸ்டாயிசிசம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ் அண்ட் டாக்டர் ஜிதேந்திரா. நம்ம ரொம்ப நாள ஸ்டாயிசிசம் சீரீஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம், கடைசியாக ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல இந்த ஸ்டாயிசிசம் அப்படின்றது என்ன அப்படின்றது பார்ப்போங்க. ஸ்டோவா அப்படின்ற ஒரு இடம் இருந்தது கிரீஸில், அந்த காலத்து கிரீஸில். அது என்னன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு ஆடிட்டோரியம் மாதிரியான ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன், திறந்த ஆடிட்டோரியம். அதில் போர்க்கால பிக்சர்ஸும் வெற்றி கண்ட வீரர்களின் பிக்சர்ஸும் அதில் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அது பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்த சில ஃபிலாசபர்ஸ் தன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் இந்த போர் வீரர்களின் வாழ்க்கையை பற்றியும், போர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றியும், இந்த நாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றியும், எதுவுமே எப்படி இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, எவ்வளோ பெரிய விஷயங்கள் இந்த உலகத்தில் நடக்குது ஆனால் எதுவுமே நிரந்தரமாக இருக்கிறது இல்லை, எப்போ ஒரு விஷயம் அதனுடைய பீக்குக்கு போகுது, அந்த பீக் எப்போ கீழே திருப்பி விழப்போகுது அப்படின்றது நிறைய இடத்துல தெரியறதில்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, நம்ம வாழ்க்கையை இந்த மாதிரியான அலைகள் அடிக்கும் பொழுது இதை தாண்டி எப்படி வாழ முடியும், வாழறதுக்கு வழி இருக்கா, அப்படி வாழணும்னு நினைக்கும் போது எதை தான் பர்பஸாக நினச்சி வாழறது, வெற்றியை கண்டு ஓட வேண்டுமா, அதன் உன்னோக்கி ஓட வேண்டுமா, இல்லட்டா வெற்றியும் கொஞ்ச நாளில் தோல்வியாக தான் மாறப்போது அப்போ உட்காந்தே இருக்கணுமா, இந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளே எழற கேள்விகள் இருக்கு இல்லைங்களா. இது அந்த ஃபிலாசபர்ஸோட மனசுலையும் எழுந்தது. அதற்கான விடை தேடல் தான் இந்த ஸ்டோயிசிசமாக மாறிச்சு. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 600 BC அப்படின்னு சொல்லலாங்க, கிறிஸ்து பிறப்பதற்கு முன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. 600 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து கிரேக்க நாட்டில் இந்த விஷயங்கள் ஆரம்பிச்சது. எல்லா ஊர்லேயும் தான் ஃபிலாசபர்ஸ் இருக்காங்க, எல்லா ஊர்லேயும் தான் சிந்தனைகள் இருக்குது. இதுக்கு என்ன அவ்வளோ பெரிய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய ஸ்பெஷாலிட்டின்னு ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம ஊருடைய இதிகாசங்கள்லேயும் சரி, நம்ம ஊருடைய லிட்ரரி ஒர்க்ஸ்லேயும் சரி, அது திருக்குறளாக இருக்கலாம், நம்மளுடைய பழம்பெரும் காப்பியங்களாக இருக்கலாம், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டு இருக்க கருத்துக்கள் தான். இது இவங்களுடைய பாணியிலிருந்து இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயமாக, அவர்களுடைய வாழ்க்கை முறையிலிருந்து நம்ம ரொம்ப முக்கியமாக இதில் இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, கஷ்டன்றது எப்பயுமே ஏழைங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் பணக்காரனா மாறிட்ட கஷ்டம் இருக்காது அப்படின்லாம் யோசிப்போம் இல்லைங்களா. ஒரு நாடுடைய ராஜா, ஒரு நாடுடைய ராஜா மட்டும் இல்லை, கிரேக்க நாடுன்றது அந்த காலத்தில் சிவிலைசேஷனுடைய பீக்கில் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அங்கே இல்லாத விஷயங்களே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாத விஷயங்களே இல்லைன்னு சொல்லும்பொழுது ராஜாவுக்கும் அங்கே இடத்துல பிரச்சனை இருந்தது. அந்த மாதிரி இல்லாத விஷயமாக இருக்கும்போது, ஒரு பெரும் நகரமாக இருக்கும்பொழுது எந்த அளவுக்கு பணக்காரங்க இருக்காங்களோ அந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்ட ஏழைகளும் இருப்பாங்களோ, அவங்களுக்கும் அந்த ஊரில் கஷ்டங்கள் இருந்தது. ஆனால் ஒரு இடத்துல எடுத்து பார்க்கும்போது இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இருக்க கஷ்டங்கள் கொஞ்சம் வேற வேறையாக இருந்ததே தவிர வருவல் ஒரே விஷயமாக தான் இருந்தது அப்படின்றதான் இந்த ஃபிலாசபர்ஸ் கண்டுபிடிச்ச ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்மளுடைய போராட்டம் அப்படிங்கிறது நம்ம மட்டுமே அனுபவிக்கிற மாதிரி, நமக்கு மட்டுமே நடக்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும், நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்த கதையில் சொல்லியிருப்போம் இல்லைங்களா, அது மாதிரி நமக்கு மட்டுமே இந்த விஷயங்கள் நடக்கிற மாதிரி தெரிஞ்சாலும், இது
வாழ்க்கையில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தீங்கனாலும் நடக்கும், நீங்கள் யாராக இருந்தீங்கனாலும் நடக்கும், உங்களுக்கு எவ்வளோ பணமும் செல்வமும் செல்வாக்கும் இருந்தாலும் நடக்கும் அப்படின்றது தான் உண்மை. அப்போது இது எல்லாத்தையும் டீல் பண்ணனா என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய கண்ணோட்டத்தை எப்படி வச்சுக்கிறோன்றதை வச்சு தான் இது எல்லாத்தையுமே மாற்ற முடியுன்றாங்க ஸ்டோயிக்ஸ். ஸ்டோயிக்ஸ் என்னென்னா அந்த பரம்பரையில் வந்து திங்கர்ஸ். பரம்பரை அப்படின்னா ரத்த பரம்பரை கிடையாது, அந்த சிந்தனை பரம்பரையிலேருந்து வந்த திங்கர்ஸ், ரைட். அவங்க இந்த வாழ்க்கையில் இருக்கிற பல்வேறு விஷயங்களை எப்படி பார்த்தாங்க, அந்த விஷயங்களை நம்ம எப்படி பார்க்கறது மூலமாக நம்ம மனசில் இருக்க இந்த கான்ஃப்ளிக்ட்டை குறைச்சிக்க முடியும், இந்த கான்ஃப்ளிக்ட்டை குறைக்கிறதுனால நம்மளுடைய போராட்டத்தையே எப்படி மாற்றிக்க முடியும், நம்ம வாழ்க்கையை எப்படி முன்னோக்கி நகர்த்த முடியும், நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துல இருந்தாலும் அப்படின்னு சொன்ன விஷயங்களின் ஒரு கலெக்ஷன் தான், ஒரு தொகுப்பு தான் இந்த ஸ்டோயிசிசம். இந்த சீரியஸில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நமக்கு கஷ்டம்னு நினைக்கிற, ரொம்ப அதிகமான கஷ்டம்னு நினைக்கிற சில இடங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த விஷயங்களை எடுத்து பார்க்க போகிறோம். அந்த விஷயத்தில் நம்ம மனசில் எந்த மாதிரியான பேதளிப்புகள் ஏற்படும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அந்த மனசில் இருக்கிற அந்த பேதளிப்புகளை தாண்டி அதை காம் பண்ணிவிட்டு நம்ம எந்த பெர்ஸ்பெக்டிவோட வாழ்க்கையை பார்க்கும்பொழுது அதை தாண்டி ஜெயிக்க முடியும், ஜெயிக்க முடியுதோ இல்லையோ, வாழ்க்கையை பேலட்டபிளாக வச்சுக்க முடியும். எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை இல்லைங்களா, பேலட்டபிள். அதாவது ஓரளவுக்கு வாழ்க்கையை சகிச்சுக்கிட்டு ஒரு பாசிட்டிவ் ஆப்டிமிஸ்டிக் ஆட்டிடியூடோடு எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் வாழ்ந்துட முடியும் அப்படின்றது தான் நம்ம இந்த சீரீஸில் அக்கம்ப்ளிஷ் பண்ண முயற்சி பண்ண போகிறோங்க. ஆனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சீரீஸ் பார்க்குறதுக்கும் முன்னாடியும் அப்புறமும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் ஏற்படும். கஷ்டத்தை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்கன்றதுக்குல உங்கள் மனசில் இருக்கிற தைரியமும் தெளிவும் தான் வேறுபடுப்போதே தவிர, எந்த கஷ்டமும் நம்மளை விட்டு போயிட போகிறது கிடையாதுன்ற பெர்ஸ்பெக்டிவோடு நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். கஷ்டத்தை ஆஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப் எடுத்துகிட்டு எப்படி வாழ்க்கையை இன்னும் சந்தோஷமாக வாழ முடியுன்றதை நம்ம கற்றுப்போம். அதுதான் இந்த சீரீஸோடைய நோக்கம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்க ஷேர் பண்ணுங்கள். சைக்காலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.